கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். அதோட அதிகாரம் ஊக்கமுடைமை, குறள் எண் 596. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினுந்து தள்ளாமை நீத்து. குறளோட பொருள், நினைப்பதெல்லாம் உயர்வையே நினைக்கவும், உயர்வு வராவிடினும் அந்நினைவை விடாதே. திருவள்ளுவர் இந்த குறள் மூலமா ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு சொல்ல வந்திருக்காரு. நம்ம எப்பயுமே உயர்வான சிந்தனையை மட்டும்தான் நினைக்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு தாழ்வான சிந்தனையை நினைச்சோம்னா நம்ம எதையுமே வாழ்க்கையில நம்மளால அடைய முடியாது. நம்ம வந்து ஆசைகள் வந்து நிறையா படணும். நம்ம குறைச்ச ஆசைப்பட்டோம்னா நம்மளால அதை கூட அடைய முடியாது. நிறைய ஆசைப்பட்டோம்னா நம்ம நினைச்சதையாவது நம்மளால அடைய முடியும். நம்ம நினைப்பது எல்லாமே உயர்வான சிந்தனைகளாக இருக்கணும், நல்ல சிந்தனைகளாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சிந்தனைகளாக இருக்கணும். இதை தான் இந்த குறள் மூலமா உணர்த்துறாரு. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே என்ன வேண்டும். நம்ம வந்து எப்பயுமே ஒரு தாழ்வான எண்ணத்தை வந்து எண்ணிடவே கூடாது. எப்பயுமே எண்ணம் போல் வாழ்வோம் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம என்ன மாதிரி எண்றோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து வாழ்க்கை அமையும். நம்ம வந்து ஒரு உயர்வான சிந்தனையில் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்கு உயர்வையே மட்டும் நினைக்கணும். நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்கு நிறையா சொல்லலாம். நம்ம பரீட்சையில் வந்து 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா தான் நம்மளால 98 மதிப்பெண்ணாவது நம்மளால் எடுக்க முடியும். இதே மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, நம்ம பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் தான் நம்மளால் சின்ன படிக்கட்டை ஏறி இறங்க முடியும். அதனால நம்மளோட ஆசைகளோட படிக்கட்டுகளோட அளவுகள் வந்து நிறையா இருக்கணும். அப்போ தான் நம்மளால் 10 படிக்கட்டுகளை ஏறி போக முடியும் முன்னாடி. அதுக்கப்புறம் திரும்பி ஆசைப்பட தான் நம்மளால் வந்து அந்த படிக்கட்டுகளை நிறைவு செய்ய முடியும். நம்மளில் பல பேர் யோசிப்போம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், எனக்கு இன்றைக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், நம்ம எப்பயுமே இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் போதும், நமக்கு இவ்வளோ கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட நிறைவு வந்து எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும். நம்ம வந்து ஆசைப்படணும், நம்ம நிறையா சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் படிக்கணும், நான் நிறையா இந்த லெவலுக்கு போகணும். நம்மளோட எண்ணங்கள் வந்து பெருக பெருக தான் நம்மளோட சிந்தனை வந்து வளர்ச்சி அடையும். நம்ம எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே இயங்கிடக்கூடாது. நம்மளோட வட்டத்தோட அளவை வந்து நம்ம குறுக்கி போட்டுறக்கூடாது. நம்மளோட வட்டத்தோட அளவு வந்து எப்பயுமே பெரிய அளவில் இருந்தால் தான் நம்மளோட இலக்கை நோக்கி நம்மளால் ஓட முடியும். எப்பயுமே நம்மளோட லட்சியங்கள் வந்து குறுகிடக்கூடாது. நம்ம லட்சியங்கள் வந்து பெருகிட்டே போகணும். ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த ஆசை வந்து எப்பயுமே பெருகிட்டே போகணுமே வழியே நமக்கு அது கிடைக்கல அப்படின்னோடனே நம்ம அந்த எண்ணத்தை விட்டுறக்கூடாது. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்போம். நம்மள பலர் வந்து நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், நம்ம பிஸ்னஸில் லாபம் அடையணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அது நட்டமானோடனே நமக்கு தான் பிஸ்னஸே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சி அந்த பிஸ்னஸை கைவிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் மற்ற எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம எப்பயுமே வந்து நிறைவாக ஆசைப்படணும். இப்போ பிஸ்னஸில் நமக்கு நட்டம் ஏற்பட்டால் என்ன, நம்ம அடுத்து வரப்போட லாபத்துக்காக தான் இந்த நட்டம் ஏற்படுது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் போகும். இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும், நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து வழி நடத்தி செல்லுது. நம்மளோட எண்ணங்களும் உயர்ந்து நம்மளோட வாழ்க்கையும் உயர்ந்துட்டே செல்லணுன்றதை சொல்லி முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம். சந்தன காட்சி நம் ஜெனலில் வீசட்டும், சரித்திரம் நாளே நம் சாதனை பேசட்டும். இனிய V3 ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகள்.